இப்போது அந்த மணிப்பூரில் எதற்காக கலவரம் நடக்கிறது அதையெல்லாம் தெளிவாக பேசினார்கள். கலவரத்தை இந்த கலவரத்தை அரசு விரும்புகிறது, அதனால் அது நடக்குது. இதுதான் யதார்த்த உண்மை. மாநிலத்தை ஆளுகிற பாரதிய ஜனதா, இந்திய ஒன்றியத்தை ஆளுகிற பாரதிய ஜனதா இந்த கலவரத்தை விரும்புகிறது. ஏன் விரும்புகிறது? கலவரம் நடத்தி இவர்கள் கட்சி வளர்த்து ஆட்சிக்கு வந்தவர்கள். அன்றைக்கு குஜராத்தில் நடந்தது, இன்றைக்கும் காஷ்மீரில் நடக்கிறது, இன்னைக்கு மணிப்பூரில் நடக்கிறது. அதன் மூல காரணம் நமக்கு வந்து வளக்கொள்ளைதான். காடுகளில் வாழுகிற அந்த மக்களை வெளியேற்றி விட்டு காடை அபகரிக்க வேண்டும், அங்கு இருக்கிற வளங்களை சுரண்டி கொடுப்பது, அதை அவர்களுக்கு பிடித்தமான முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுப்பது, இதுதான். சூழியலின் தாய் வங்காரி மாத்தாய் அவர்கள் சொல்றது போல, உலகெங்கிலும் கலவரங்கள் போர்கள் நடப்பதற்கு மூல காரணமே வளக்கொல்லை தான், வள வேட்டை தான். அதான் அதுக்கு காரணம். எப்படி பார்த்தாலும் எண்ணெய் வளம் அல்லது தண்ணீர் வளம் கனிம வளம் எந்த அடிப்படையில் பார்த்தாலும் வளக்கொல்லை தான் இந்த வன்முறை கலவரங்களுக்கு இந்த போருக்கெல்லாம் காரணம். அப்படி மணிப்பூரில் நடப்பதற்கும் வள வேட்டை தான் காரணம். ஆழ்ந்து பார்த்தால் இங்கே மலைகளில் வாழ்கிற காடுகளில் வாழ்கிற பழங்குடி மக்கள் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார். அவர்கள் பிஜேபிக்கு பாரதிய ஜனதாவுக்கு வாக்கு செலுத்த மாட்டார். இங்கே தரைத்தளத்தில் வாழ்கிற மைத்தி இன மக்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட மக்களாக இருக்கிறார்கள். அவர்கள் பிஜேபியினுடைய வாக்காளர். அதனால் அங்கே பழங்குடி மக்கள் சாவதை பற்றி இவர்களுக்கு கவலை இல்லை. இது நமக்கு நடந்தது. ஓய் புயலில் மீன்பிடிக்க சென்ற நமது மீனவ சொந்தங்கள் நடுக்கடலில் சிக்கிக்கொண்டார்கள். 200க்கும் மேற்பட்ட பேர் இறந்தே போனார்கள். வலிமை மிக்க கடற்படையை வைத்திருக்கிற இந்த நாடு தத்தளித்துக் கொண்டிருக்கிற மக்களை மீனவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணவே இல்லை. உண்ணாவிரதம் இருந்தார்கள், மக்கள் கத்தினார்கள், கதறினார்கள், போராடினார்கள். நாம் கூட அந்த போராட்டத்தில் பங்கேற்று போராடினோம். ஆனால் அவர்கள் எந்த மதிப்பும் அந்த போராட்டத்திற்கு தரவில்லை, காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணவே இல்லை. கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்து நமது மக்கள் சொன்னார்கள், உயிரற்ற உடலையாவது எங்களிடத்தில் ஒப்படையுங்கள், நாங்கள் ஒரு மரியாதையான ஒரு நல்லடக்கமாவது செய்து கொள்கிறோம் என்று, அதற்காவது அந்த உடல்களை மீட்டு தாருங்கள் என்று கூட கேட்டு போராடினார். அப்பவும் இந்த அரசு கண்டுகொள்ளவே இல்லை. அதற்கு காரணம் ஒன்றுதான், என் உடன் பிறந்தார்களே, அவர்கள் அத்தனை பேரும் கிறித்தவ மீனவர்கள். அவர்களின் வாக்கு தனக்கு இருக்கப் போவதில்லை, வரப்போவதில்லை என்பதனாலேயே அவர்கள் சாகலாம் என்று அனுமதித்து விட்டனர். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், அவர்கள் நம்மை ஒரு உயிராகவே பார்ப்பதில்லை, வெறும் ஒரு ஓட்டாகத்தான் மதிக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளும். கடைசியாக தேர்தல் அறிவித்து விட்டது, தேர்தல் வந்துவிட்டது. ஒரே நாளில் 40,000 வாக்காளர்கள், மீனவ வாக்காளர்கள் 40,000 பேருக்கு வாக்கு, அந்த வாக்கு பட்டியலிருந்து தூக்கிட்டான். 40,000 பேரையும் தூக்கிட்டான். நீ இருந்தால் தானே ஓட்டு போடுவ? இது எப்படிப்பட்ட கொடுமையான விளையாட்டு என்பதை நீ ஆழ்ந்து பார்த்தால் தெரியும். குஜராத்தில் இதே தான். குஜராத்தில் எத்தனை நிர்வாணங்கள், எவ்வளவு வன்புணர்வுகள், எரிந்து கொண்டிருக்கிற நெருப்பில் கற்பிணி பெண்ணின் வயத்தை கீறி அந்த குழந்தையை எடுத்து தூக்கி வீசி எரிச்சு சாம்பலாக்கிய கொடுமை குஜராத்தில் நடந்தது. எவ்வளவு காலம் அந்த கலவரம்? நாட்டின் பிரதமராகிவிட்ட பிறகு அவர் இடத்துல பேட்டி கேட்கிறார், இந்த கலவரத்தில் மக்கள் இறந்தபோது உங்கள் மனநிலை எப்படி இருந்தது என்று. நாம் வேறமாக கார் ஓட்டி கொண்டு போகும்போது குறுக்கே ஒரு நாய்க்குட்டி வந்து விழுந்து இறந்து விட்டால் எப்படி மனவேதனை இருக்குமோ அப்படிப்பட்ட மனநிலை எனக்கு இருந்தது என்று சொன்னார். அவர்கிட்டத்தான் இன்று வரை நாடு இருக்கிறது. பலாயிரக்கணக்கான வன்புணர்வுகள், படுகொலைகள், சொந்த மாநிலத்திலே மக்கள் அகதிகள் முகாமில் அடைத்து வைக்கப்பட்டார்கள். இஸ்லாமிய மக்கள்
அப்புறம் ஊடகவியலாளர் கேட்கிறார், அங்கே என்ன நடக்கிறது என்று. மனித உற்பத்தி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்று பேட்டி கொடுத்தவர் தான் நம்முடைய மாண்புமிக்க பிரதமர் அவர்கள். மனித குலத்தின் எதிரி என்று சும்மா ஒரு வார்த்தைக்கு சொல்லிவிடவில்லை. நீண்டகால வரலாறு அதை நிரூபிக்கும், இனி நடக்கப் போவதும் நிரூபிக்கும். பகத்சிங் 23 வயதிலேயே, இளம் வயதிலேயே மரண கயிற்றை முத்தமிட்டு இந்த நிலப்பரப்பின் விடுதலைக்கு இன்னுயிரை இந்த வீரர். அவனிடத்திலே RSS இயக்கத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அப்போவே அவர் பதிவு செஞ்சது. அவர்களை பற்றி சொல்வதற்கு எனக்கு ஒன்றுமில்லை, ஏன்னால் அந்த காலகட்டத்தில் தான் அது தொடங்கப்படுது. அவர்களை பற்றி சொல்வதற்கு எனக்கு பெரிதாக ஒன்றுமில்லை. ஆனால் ஒன்று தோன்றுகிறது, எதிர்காலத்தில் இந்திய நாட்டின் இறையாண்மைக்கும் ஒற்றுமைக்கும் எதிராக இருப்பார்கள் என்று மட்டும் எனக்கு தோன்றுகிறது என்று பதிவு செய்தார். இது வேறு வடிவத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தான் வாழுகிற நாட்டை விட தான் சார்ந்து இருக்கிற மதமே பெரிது என்று எண்ணிக்கொண்டு இவர்கள் செயல்பட தொடங்குவார்களே, ஆனால் இந்த நாடு சுக்கு சுக்காக சிதறுவதை எந்த கும்பனாலும் தடுக்க முடியாது என்கிறார். தேச ஒற்றுமையை பற்றி பேச தகுதியற்றவர்கள், நேர்மையற்றவர்கள், வக்கற்றவர்கள் தான் திரும்ப திரும்ப தேச ஒற்றுமையை பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு திடீரென்று இவர்கள் புனிதர்களாகி விடுவார்கள். அவர்களை நாம் நம்ப வேண்டும். குஜராத் கலவரத்தை ஆதரித்து பாராளுமன்றத்துக்குள் பேசியவர்கள் திமுக. குஜராத்தில் கலவரம் நடந்து கொண்ட போது காங்கிரஸ் போராடிய போராட்டங்கள் எத்தனை? பாராளுமன்றத்தில் ஆதரித்து பேசிய பெருமக்கள் ஐயா முரசொலி மாறன், மதிப்பிற்குரிய ஐயா TR பால் அவர்கள், அண்ணன் வைகோ அவர்கள் எல்லாம் ஆதரித்து பேசினார்கள் அந்த கலவரத்தை. பாரதிய ஜனதா உறுப்பினர்கள், பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களே கூச்சமடைகிற அளவிற்கு, அப்படி கூசுகிற அளவிற்கு புகழ்ந்து அந்த அதை ஆதரித்து பேசினார்கள். இவர்களுக்கு மணிப்பூர் கலவரத்தை பற்றி பேச என்ன? இந்த இரண்டு நிர்வாணத்தை பார்த்தவுடன் பொங்கி எழுகிறீர்கள். எத்தனை ஆயிரக்கணக்கான அம்மனங்கள் எங்கள் அக்கா தங்கச்சிகளுக்கு எவ்வளவு வன்புணர்வு, எவ்வளவு வன்புணர்வு! அப்பவெல்லாம் இந்த திமுகவினுடைய காங்கிரசினுடைய மகளிர் அணிகள் வாய் திறக்கவே இல்லை. ஏனால் வன்புணர்வு செய்து கொலை செய்ததை நீங்கள் தான். கொத்து கொத்தாக என் மக்களை கொன்று குவித்த குண்டுகள் நீங்கள் கொடுத்தது, கோடிக்கணக்கான நிதிகள் நீங்கள் கொடுத்தது. கனவில் கூட சிங்களர்கள் தமிழர்களை போரில் வெல்லம் வென்றுவிட முடியும் என்று கனவில் கூட நினைக்க மாட்டான். அவனுக்கு இருகரமும் கொடுத்து உதவி, ஆயுதங்கள் கொட்டி கொடுத்து, நிதியை கொட்டி கொடுத்து, பல நாடுகள் அவர்களுக்கு துணை நின்று எங்களை கொன்று குவித்தது. கற்பனை செய்து பார்க்க முடியாது. நீங்கள் அவங்களை நினைச்சு பார்க்க முடியாது. அப்பாவுக்கு முன்னாடி மகளை, அண்ணனுக்கு முன்னாடி தங்கச்சியை, அம்மாவுக்கு முன்னாடி மகனை நிர்வாணப்படுத்தி நடந்து வர வைக்கிறது, அங்கிருந்து நடந்து வர வைக்கிறது. நிர்வாணமாக நடந்து வரணும். இங்கே சோதனை சாவடி, செக் போஸ்ட், இங்கே சிங்கள இராணுவ வீரர்கள் நிற்பார்கள், கையை உயர்த்தி கொண்டே வர வேண்டும். வரும்போது இளம் பெண்களாக இருந்தால் மார்பை பிடித்து திருகி, இது என்ன குண்டா வெடிக்குமா என்று கேட்டபோது உங்களுக்கு இதயம் துடிக்கலை, இந்த கோபம் வெடிக்கலையே? எவ்வளவு படுகொலைகள், எவ்வளவு உடையற்ற உடல்கள், நிர்வாண உடல்களை அந்த வண்டியில் தூக்கி கொண்டு போனதை நீங்கள் பார்த்தீர்கள். இன்றும் இருக்கு அந்த காட்சிகள் எல்லாம். எங்கள் மக்களை நிர்வாணப்படுத்தி பிறங்கையை கட்டி, கண்ணையும் கட்டி, புறமுதியில் சுட்டுக் கொன்றான் சிங்களன். நேருக்கு நேர கண்ணை பார்க்க முடியல, பயம், பயம். ஒரு புலி வீரனை, ஒரு மரவனை நேருக்கு நேர் கண்ணுக்கு கண் பார்க்க பயந்த கோளை சிங்களன் புறமுதுகில் சுட்டுக் கொண்டான். அதுவும் கையையும் கட்டிட்டு, காரையும் கட்டிட்டு, கண்ணையும் கட்டிட்டு. அந்த காட்சிகள் இன்னும் இருக்கிறது. அன்னைக்கெல்லாம் பேசாத இந்த காங்கிரஸ் திமுக இன்னைக்கு மணிப்பூர் கலவரத்துக்கு, மணிப்பூர் கலவரத்தை பேச, குஜராத் கலவரத்தை பேச, ஈழப்படுகொலையை பேச, காஷ்மீரில் நடக்கிற அநீதியை பேசுவதற்கு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி, இந்திய நிலத்தில் ஒரு அரசியல் கட்சி தகுதி நேர்மை வைத்திருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி வைத்திருக்கிறது.
உங்களுக்கு என்ன இருக்குது? அதை பற்றி பேச உங்களுக்கு என்ன இருக்குது?